எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லபடியாக ஆரம்பிச்சதுங்க நவராத்திரி வைப் ஆரம்பிச்சாச்சுங்க வைக்க போகிறோம் முளைப்பாரி இல்லாமல் எப்படிங்க ஸோ அதுக்கு தானியமெல்லாம் ஊற வச்சு வச்சுருந்தேங்க அதை எடுத்து தண்ணி வடித்து நம்ம டிஷ்யூ போட்டு மூடி வச்சா தான் இங்கே வந்து நம்மளுக்கு முளைக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மண்ணில் போட்டுக்கலாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பழம் பார்த்திங்கன்னா பாவமாக எங்கள் வீட்டில் இருந்ததுங்க ஸோ அதில் எனக்கு பேன் கேக் பண்ணி கொடுன்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாருங்க ஸோ அதனால் அதை மசித்து அதில் வந்துட்டு கொஞ்சமாக பால் அதுக்கப்புறம் கரும்பு சக்கரை பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் அதை நல்லா கலக்கிட்டுங்க நட்மெக் பவுடர் வேணும்னா சேர்த்துக்கலாம் என்கிட்ட இருக்கிறனால கொஞ்சம் அதுவும் சேர்த்துக்கிட்டேங்க அது சேர்த்துட்டு இந்த மாவு பார்த்தீங்கன்னா தீரன் குட்டிக்கு சப்பாத்தியே கொடுக்க முடியலையே க்ளூட்டன் ஃப்ரீயாக எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி மல்டிகிரெயின் ஆட்டான்னு ஒன்று வாங்கினோங்க இவனோட எந்த பொருளுமே நாங்கள் வந்து இன்கிரீடியன்ஸ் ஃபுல்லாக படிக்காமல் வாங்க மாட்டோங்க ஸோ இங்கே பாருங்களேன் க்ளூட்டன் ஃப்ரீன்னு எழுதிருக்கிறாங்க அதே இந்த சைடு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த பொருள் வந்து தயாரித்த இடத்துல வந்து வீட்டெல்லாம் தயாரிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு செக் வச்சுருப்பாங்கங்க ரிஸ்க்கே எடுக்க மாட்டோங்க ஸோ இந்த மாவை நம்மளே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இந்த மாவையும் கொஞ்சமாக அதில் சேர்த்துட்டு தோசை மாவு பதத்தில் கரைச்சிட்டு ஸோ நம்ம வந்து ஒரு தவாலில் இப்போ பட்டர் வந்து போட்டுட்டுங்க அது நல்லா மெல்ட் ஆனோன்னா நம்ம இந்த பேன் கேக் மாவை அது குட்டி குட்டி இந்த மாதிரி ரவுண்டாக ஊற்றிக்கலாம் இல்லாட்டி ஒரே ரவுண்டாக உங்களுக்கு ஊற்றி கூட எடுத்துக்கலாங்க ஸோ எலக்ட்ரிக் ஹாப் வச்சுருக்க எனக்கு எனக்கு ஒரு தலைவலி என்னன்னாங்க நம்ம வந்து கட கடன்னு ஆகணும்னு நினச்சோன்னா எதுவுமே ஆகாதுங்க ஸோ இப்போ தோசையெல்லாம் ஊற்றுறோம்னா ஹையில் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நடுவு பகுதி வந்து அப்படி அப்படியே கருக ஆரம்பிச்சுடுங்க சைடில் அப்படியே மாவு மாவாக இருக்குங்க நம்ம எப்படி அதை திருப்ப முடியும் ஸோ இந்த கஷ்டம் எலக்ட்ரிக் ஹாப் இருக்க உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே ஃபீலிங் உங்களுக்கு இருக்கான்ட்டு ஸோ இப்போ பாருங்களேன் திருப்பி போடுறேன் சென்டரில் இருக்கிறது பாருங்களேன் அப்படியே கருக ஆரம்பிச்சிருச்சு சைடில் இருக்கிறது இன்னும் மாவு மாவாக தாங்க இருக்குது என் கஷ்டம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேங்க ஸோ இது கூட போராடி அப்படி இப்படின்ட்டு எப்படியோ வந்துட்டு எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சுங்க தீரன் குட்டிக்கு வந்து இது சாப்பிட முடியாது இல்லைங்க அதனால் அவருக்கும் வந்து தோசை போட்டு எடுத்தாச்சு ஏன்னா குட்டிக்கு நீ டான்ஸ் கிளாஸ் இருக்காதுக்கு அவங்க கிளம்பணுங்க ஸோ அதனால கடகடன் தோசை தக்காளி சட்னி வச்சு தீரன் குட்டிக்கு கொடுத்தாச்சுங்க லயா குட்டிக்கு பேன் கேக்கும் பாலும் கொடுத்துட்டு அவங்க எல்லாத்தையும் கிளப்பி விட்டாச்சுங்க அவ்வளோதாங்க அங்கே எல்லோரும் கிளம்பியாச்சுங்க அடுத்தது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்லான்னு சுற்றி முற்றியும் பார்த்தாங்க ப்ரெட் இருந்தது அப்புறம் நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கிசான் ஜாம் இருந்ததுங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வெளியே எடுத்து வச்சு அந்த பேன் கேக் பண்ணதுக்கு பட்டரும் இருந்ததுங்க ஸோ நம்மளுக்கு மைண்ட் எங்கே போகுங்க பிரெட் பட்டர் ஜாம் தாங்க ஸோ பிரெட் பட்டர் ஜாம்னாவே எங்கள் அப்பா தாங்க ஞாபகம் வருவாங்க நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த வாலிபால் மேட்ச் அப்புறம் அத்லட்டிக்ஸ் ஈவெண்ட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பெல்லாம் போகலைங்க அப்போ நம்மளுக்கு வந்து அப்படியே கட்டு கட்டு கட்டாக நோட் எடுக்கிற மாதிரி இந்த பிரெட் பட்டர் ஜாம் போட்டு அப்படியே அடுக்கி கொடுத்துருவாங்க போய் அங்கே போய் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அதுதாங்க ஞாபகம் ஸோ இப்போ கிசான் ஜாம் ஒரு ஸ்கூப் இல்லைங்க ரெண்டு ஸ்கூப்பாக போட்டாலும் தப்பே இல்லைங்க அதை போட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னா நம்ம எங்கேயும் விடாமல் ஃபில் பண்ணுவோங்க ஸோ அதையும் முடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து ஒரு ரெண்டு ஸ்கூப் பட்டர் அதில் போட்டு போட்டுங்க அதையும் எந்த கேப்பும் இல்லாமல் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க இப்போ இந்த பட்டர் பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகாதுங்க அதனால் கொஞ்சம் போராடி தான் அதை வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணேன் அடுத்ததுதாங்க ரொம்ப முக்கியமான கட்டம் ரெண்டு பிரெட் ஸ்லைஸையும் வச்சுட்டு கேப்பே இல்லாமல் டபக்குன்னு ஒரு மூடு மூடுறதாங்க ஸோ இதை வந்து நான் ரொம்ப வந்து கவனித்து கவனித்து பண்ணுவேன் இதே மாதிரி நீங்களும் யாராவது பண்ணுவீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள் ஸோ டீ இல்லாமல் எப்படிங்க நான் ஒரு டீ லவருங்க ஸோ டீ பேக் தாங்க யூஸ் பண்ணுவேன் ஏன்னா மைக்ரோவேவில் வைக்கிறனால ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னடா அண்டா சைஸில் குடிக்கிறனேன்னு பார்க்காதீங்க இது வெறும் தண்ணி தாங்க நான் வந்து இது கூட ஓட் மில்க் தாங்க ஆட் பண்ணிக்குவேன் ஏமா நீ நார்மல் பால்லாம் குடிக்க மாட்டியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க தீரன் குட்டிக்கு டைரி இன்டாலரன்ஸ் இருக்கனால த்ரீ இயர்ஸ் அவனுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில் நானும் டைரி க்ளூட்டன்லேருந்து எல்லாமே கட் பண்ணணுன்ட்டாங்க ஸோ அதுக்கு ஓட் ஆல்டர்னேட்டிவாக எனக்கு டீ இல்லாமல் இருக்க முடியாதுங்க ஓட் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணது ஸோ அதனால் அது வந்து ஒரு ஸ்பூன் மட்டும்தான் நம்ம சேர்த்துவாங்க அதனால் வந்து இவ்வளோ ஒரு டம்ளாவில் குடித்தா தான் எனக்கு குடிச்ச ஃபீல் வரும் ஏன்னா அது அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இருக்காது துங்க ஸோ அது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரையும் சேர்த்து டீயும் வந்து கலக்கி எடுத்துக்கிட்டேங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேப்பில் பருப்பையும் வேக வச்சிடலாம் மத்தியானம் லஞ்சுக்கு வேணுமேன்ட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் விளக்கெண்ணெயெல்லாம் ஊற்றி பருப்பையும் வேக வச்சுட்டு நல்லா திருப்தியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து அது பார்த்திங்கன்னா ரெசிபீஸ் எல்லாம் நான் வீடியோவாக எடுக்கிறேன்லங்க ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற பாத்திரங்கள் தான் இதெல்லாம்ங்க ஸோ எடுக்கிறப்ப நல்லா இருக்குது யூஸ் வந்தாலும் நல்லாயிருக்கு ஆனால் பாருங்களேன் பின்னாடி எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குன்ட்டு ஸோ இது எல்லாத்தையும் கட கட கடன்னு கழுவி வச்சாச்சுங்க ஸோ கஷ்டம் இல்லை இஷ்டமாக தான் செய்கிறோம் ஏன்னா நம்ம ரெசிபிஸ் நிறையா பேத்துக்கு போய் சேருது அவங்களுக்கும் பிடிக்கிறது இல்லைங்க ஸோ அதில் ஒரு திருப்தி இருக்குதுங்க ஸோ அதனால ஃபஸ்ட்டு கடகடன்னு கழுவிடலாம் அதுக்கப்புறம் லஞ்ச் ஆரம்பிக்கலானுங்க ஏன்னா இங்கே வந்து சிங்க் ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தா ஒரு மாதிரி அந்த சைடு கண் பார்த்துட்டே இருக்கும் என்னடா இவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது அப்புறம் சமையலை நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுங்க அதனால் இதே முடிச்சிடலான்ட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு இருந்தேங்க இதுலேருந்து இருந்து அப்படியே ஒரு யூட்டனை போட்டு அதுக்கப்புறம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் ஸ்பெஷலாக ஒரு நெல்லிக்காய் ரசம் தாங்க ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணதுக்கு வர்த்துங்க ரொம்ப சூப்பராக வந்திருந்தது நிஜமாகவே ரொம்ப அந்த டேஸ்ட் வந்து அப்படியே சொல்ல சொல்லவே வச்சு விருது அந்த மாதிரி தான் நிஜமாக இருந்ததுங்க ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் அதே சொல்லுவீங்க ஸோ இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் சாம்பார் வைக்கலாம் தாங்க இந்த ஊர்லெலாம் வெண்டக்காய் வாங்கினோம்னா ஒரு ரெண்டு நாள் அது யூஸ் பண்ணிவிடுங்க இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து அழுகி போயிடுங்க வெண்டக்காய் வச்சு சாம்பார் புளி குழம்பு இல்லை வந்து பொரியல் ஏதாவது நான் பண்ண போகிறேன் நாங்கள் ஃபஸ்ட்டு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஷாப்பிங் போர்டில் கட் பண்ணி முடிச்சிட்டு கடைசியாக தாங்க வெண்டக்காய் கட் பண்ணுவேன் இல்லாட்டி வலுவலுன்னு ஆயிடுங்க ஷாப்பிங் போர்டும் ஸோ அதனால் இன்னைக்கு பொரியலுக்கு வந்து ரெட் கேபேஜ் தான் பண்ணலான்ட்டு ஸோ அதையும் வந்து ஃபஸ்ட் கடகடன் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இந்த பொரியல் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்குங்க ஸோ நம்ம வந்து அன்றைக்கி நான் சொன்னலங்க அந்த கத்திரிக்காய் உருளை பொரியல் அதுக்கு வந்து கடைசியாக பொட்டுக்கெல்லாம் தூவி இறக்குனா சூப்பராக இருக்கும் நான் அதே மாதிரி இதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க கடைசியாக நம்ம வெண்டக்காயை கட் பண்ண வேண்டியதான் ஸோ சாம்பாருக்கு போடுறதுனால நான் இன்னைக்கு குட்டி குட்டியா தாங்க சாப் பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் வந்து நம்ம வதக்கிறப்போ இது கடகடன்னு வேகும் ஸோ அதனால வந்து இந்த சைஸ்க்கு குட்டி குட்டியாக எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி வச்சாச்சுங்க ரசமும் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க ஸோ கொத்தமல்லி தூவி இறக்கி அதைய வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றி வச்சாச்சுங்க இனி அடுத்தது வந்து வெண்டைக்காய் சாம்பாரும் பொரியலும் தாங்க பாக்கி லஞ்சுக்கு ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெண்டைக்காய் அதில் போட்டுட்டு நல்லா வந்து அதைய வணக்கிக்கணுங்க அப்போ தான் அந்த வலுவலுப்பு தன்மை போகும் நல்லாவே வேகுங்க ஸோ வணக்கி வந்து சாம்பாரில் கொட்டினா தான் எப்போவுமே நல்லா நல்லா வெண்டைக்காய் நம்ம எல்லா காயும் போடுவோம்லங்க பருப்பில் டைரெக்டாக அந்த மாதிரி இந்த காயை நம்ம போட முடியாது அவ்வளோ நல்லா இருக்காதுங்க வெண்டைக்காய் வதக்கி விட்டதுக்கப்புறமா சைட்லேயே பார்த்திங்கன்னா பொரியலுக்கும் வெங்காயம் அதெல்லாம் தாளித்து விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த முட்டைக்கோசு அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் வதக்கி நம்ம வந்து மூடி போட்டு வச்சிட்டோம்னா நல்லா வெந்துருங்க சீக்கிரமாக அதுக்குள்ளே இந்த வெண்டைக்காயும் வெந்துருச்சு ஸோ இதே வந்து நம்ம இப்போ இந்த பருப்புக்குள்ளே கொட்டிக்கலாம் இப்போ அதே பேனில் அந்த இருந்த எண்ணெயே போதுங்க ஏன்னா நம்ம நிறைய எண்ணெய் தான் ஊற்றி வெண்டக்காய் வறுத்தோம் ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கும் அதில் கடுகு சீரகம்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வதக்கிட்டுங்க நம்ம வந்துட்டு புளியும் கரைச்சி அதில் ஊற்றிட்டு நல்லா அந்த புளி கொதிச்சு வரப்போ நம்ம அதையும் வந்து அந்த பருப்புக்குள்ளே ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு மூடி வச்சா நம்மளுக்கு இந்த பருப்பும் ரெடி பொரியலும் ரெடி ஆகிடும் அடுத்தது என்னங்க சாப்பிட வேண்டியதான் வாங்க சாப்பிட்லாங்க ஸோ மொட்டை கற்பனை அரிசியில் பண்ண சாப்பாடு நிறைய வெண்டைக்காய் போட்டு பண்ண வெண்டைக்காய் சாம்பார் அது கூடவே வந்து இன்னைக்கு ஸ்பெஷலாக பண்ண நெல்லிக்காய் ரசங்க இது வந்து பார்க்கறக்கும் சரி மனமும் சரி அவ்வளோ வந்து டெம்ப் பண்ணுங்க சாப்பிட்றதுக்கு நான் ரொம்ப ஹைப்பெல்லாம் கொடுக்கலங்க இந்த ரெசிபி நான் போடுறப்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் இதே சொல்லுவீங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரெட் கேபேஜ் பொரியல் தாங்க இது வந்து நல்லா நிறைய பொட்டுக்கடலை மாவு போட்டு பண்ணதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது ஸ்பெஷலான ஐட்டம் தாங்க என்னென்னா வீட்டிலேயே அரைச்ச பருப்பு பொடி இட்லி பொடின்னு கூட சொல்லலாம் இது வந்து ஏன் இந்த கலரில் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா இது வந்து கருப்பு எள் கொள்ளு இதெல்லாம் போட்டு பண்ணதுங்க ஸோ ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்புறம் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க ஸோ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ இருக்குங்க இந்த ரெசிபி வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க ஸோ இன்றைக்கி லன்ச் ரொம்ப திருப்தியாக முடிஞ்சுதுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் தாங்க அதுக்கு தாங்க நான் போயிட்டுருக்கோம் என்ன சொல்கிறது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண மொமெண்ட்டுன்னு சொன்னாங்க ஸோ ஒரு காலையில் டான்ஸ் யா கூட போக முடியலங்க ஏன்னா வீட்டில் வேலையெல்லாம் இருந்தது அதனால அவங்க மூணு பேர் தான் போயிருந்தாங்க இது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே போயிருந்தோங்க ஸோ என்னன்னு நீங்களே கடைசியில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்ததுங்க எனக்கு இது பிடிக்கும் அதனால நீ இது கண்டிப்பா பண்ணியே ஆகணும் இல்லைங்க இது கொடுத்தது லைட்டா ஒரு கீதாங்க அதில் அவளே ஃபுல் எஃபர்ட் போட்டு அச்சீவ் வந்து தாங்க எந்த கிளாஸ் ட்ரையல் கிளாஸ் இருக்குங்க நம்ம வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு பிடிச்சதுனா கண்டினியூ பண்ணலாம் அதே மாதிரி தான் நாங்கள் லயா சொல்லுவோம் நீ போய் பாரு உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பாருன்னு சொல்லுவாங்க சோ அவளுக்கு போய் அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு பேலே அண்ட் டேப் டான்ஸ் அங்க எல்லாமே ரொம்ப பிடிச்சிருச்சுங்க அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப இன்வால் கால்மெண்டோடு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் வாங்கிட்டு அவளை பார்க்கணுமே எங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்கங்க எங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ நாங்கள் விரும்புகிறது ஒன்றே ஒன்று தாங்க என்னென்னா அவள் கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும் ஸ்போர்ட்ஸு இல்லாட்டி டான்ஸ் தான் அதுக்கு உதவும் ஸோ அவளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நாங்களும் அதை என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சோஷியலைஸ் ஆளுங்க குழந்தைங்க இப்போ இருக்கிறவங்க எல்லாமே அப்படி ரிசர்வ்டாக தனியாக உட்காந்துக்கிறாங்க அது இருக்கக்கூடாது எல்லாத்துக்கூடிய பழகணும் அதனால தான் அங்கே அனுப்புகிறோம் அவளுக்கு அங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சாங்க ஸோ இன்னொன்று ஸ்டேஜ் ஃபியர் போயிடுச்சு பார்த்தீங்களா எல்லாத்துக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பயமில்லாமல் அதை விட வேற என்ன வேணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்